Hello friends, welcome to Black and White Gayatri. இன்னைக்கு நம்ம குழம்பு வைக்க போறோம். என்ன குழம்பு வைக்க போறோம்? குழம்பு. யார் வைக்க போறா? அப்பா. ஓகே. எல்லாரும் சாப்பிட வரலாம். சொல்லு. மோ, உயி போப்போ, மேலந்து சாப்பிடலாம். சரி சரி, ஓகே சாப்பிடலாம். ஏங்கியா? இன்னொரு கொஸ்டி சொல்ல போறியா? அப்ப சத்தமா சொல்லு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Black and White Gayatri. இன்னைக்கு நம்ம குழம்பு டீப்ல போறோம். வெரி குட். என்ன குழம்பு? சோறு குழம்பு. சோறு குழம்பா? சரி ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Black and White Gayatri. இன்னைக்கு ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். சோ ஹஸ்பண்ட் குக்கிங் ஃபார் us. மாஸ்டர் செஃப் வந்து நிக்கிறாரு. குருமா சப்பாத்திக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம். அவங்க ஸ்டைலில் பண்ணுவாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டேஸ்டிங்க்கு ரோஹித் வருவோம். இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணியா எண்ணெயா? என்னென்னு வச்சுக்கலாம். ஓகே. இதில் வந்து இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு இது போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஆமாம். ஆ, நிறைய பேர் வந்து ஸ்மெல் சேலஞ்ச் வீடியோவை பார்த்துட்டு அது என்னது அவங்க கேட்டதே எனக்கு புதுசாக இருந்தது. பிளைண்ட் ஃபோல்டு குக்கிங் சேலஞ்ச் தான். அதாவது கண்ணை கட்டிட்டு வந்து குக்கிங் பண்ணுங்கள் அப்படிங்கிற சேலஞ்சு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மாஸ்டர் செஃப் வந்து சமைக்கிறதே அப்படி தான் இருக்கும், இதில் எங்கே கண்ணை கட்டிட்டு சமைக்கிறது? ஸோ அதனால் இதையே வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யாரோ கேப்பில் தீயை குறைச்சிட்டு போயிட்டாங்க. நான் ஒன்றும் பண்ணல. என்னெல்லாம் போட்டிருக்கு? சரி ஓகே, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைட்டாக இப்போ தான் வாசனை வருது. அடுத்து என்னது? கடுகு. ஐயோ, ஓகே கடுகும் போடுங்க. போதும் போதும், ஜஸ்ட்டு ஓவராக போகுது. அடுத்து என்னது? கருவேப்பிலை கட் பண்ணது நான் தானே, வைக்க போகிறது தான் நீ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம். பிளைண்ட் ஃபோல்ட் சேலஞ்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரும் கேட்குற? நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. நான் கண்ணாடியை கலந்துட்டு சமைக்கிறேன், அதுவே பிளைண்ட் ஃபோல்டு தான். சூப்பர் காமெடியில் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்து இப்படி கேட்குறது வந்து உங்ககிட்ட மிரட்டுற மாதிரி இருக்குதான். ஆமாவா? அது உண்மையா? ஒரு நான் ஒரு அடிமையாக வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படிலாம் சொல்லாத. ஆ ஓகேடா, பண்ணிடுவோம். வீடுனா அதுக்கு தக்காளி போட்டாச்சா? வெங்காயம் வதங்கிடுச்சா? சரி, அதான் அதுக்கு இருக்குல்ல, இன்னும் சொல்லலை. எனக்கு அது அவங்களுக்கே தெரியும். சரி ஓகே, இங்கே என்ன நடக்குது? வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு. நீ குருமா சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? தெரியல, டைம் என்னாச்சு? 9 மணிக்கு கடை வேறு இருக்காது. 9:00. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாச்சு. ஸோ ஏதாவது ஒன்றை வச்சு சாப்பிட்டே ஆகணும் இன்னைக்கு. ஹோட்டல் வேறு இருக்காது, கஷ்டம்தான். ஜிஞ்சர் கார்லிக் இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் இருக்கும், நான் அரைச்சது தான். உள்ளே ஒரு க்ரீன் கலர் மூடி டப்பா இருக்கா, தேர்ட் ரேக்கில் இருக்கு. அதே தான்.
இது வந்து ஹோம்மேட் ஜிஞ்சர் garlic paste மோட்டிகோ பேப்பர் இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டாணி அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் இந்த மூணு தான் இன்றைக்கி போட போகிறேன் உருளைக்கிழங்கு போடலாம் பட் இன்றைக்கி ஆல்ரெடி மதியம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியாச்சு ஜாஸ்தியாக உருளைக்கிழங்கு சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த மூணு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மனம் வரணும் சரியா அவ்வளோதானே ஆ ஏன் ஓகே வெரி குட் போட்டுக்கலாமா அந்த உப்பே போடலல கடைசி போடலாம் இல்ல இல்ல இப்பவே போட்டாதான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உப்பு இறங்கும் பரவாயில்ல தண்ணி ஊத்தி போட்டுக்கலாம் நீ கொஞ்சம் சத்தமா பேச நீ சத்தமா பேசுறது இருக்க நானும் சத்தமா பேசணுமா இது மிரட்ட மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க யார் மிரட்டான் இப்பவே தெரியும் எங்க ஆபீஸ்ல கேட்டா கூட தெரியும் நான் எல்லாம் சைலண்டா பேசுவேன் இப்போ இதல வந்து தேங்காய் எல்லாம் அரைக்கணும் அப்படிதானே அப்படிதானே ஆமா ஆமா ஐயோ தேங்காய் அரைக்கலையா நான் அரைக்கணும் சரி அரைக்கிறேன் யாரா அரைச்சு வச்சிருப்பாங்க யாரா ரெண்டு கரண்டி போங்க ஐயோ ரெண்டு கரண்டியா டேஸ்ட் பார்த்துட்டு கூட லாஸ்ட்ல வேணா சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் போதும் போட்டாச்சு போட்டாச்சு சரி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சரி இப்போ இதில் வந்து தேங்காய் தான் ஆட் பண்ணிக்கலாம் இதில் என்னெல்லாம் போட போகிறோம்னா ஹோல் கரம் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் அந்த இருக்கு பெருஞ்சீரகம் அது வந்து ஃப்ளேவர் இருக்கு இது அரைச்சி போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் பெருஞ்சீரகம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் பட்டை சின்ன பீஸா சின்ன பீஸ்ன்னு தானே சொன்னேன் எதுக்கு இவ்வளவு ஜாஸ்தியாக போட்டாலும் அந்த ஸ்மெல் வந்து ஓவராக வர்ற மாதிரி இருக்கும் ரெண்டு கிராம்பு அது என்னது கிராம்பு இதாக இருக்கு அரைக்கடை குச்சி மாதிரி இருக்கு அப்புறம் வந்து கல்பாசி இதாக இருக்குல்ல இதுதான் கல்பாசி தூசி மாதிரி இருக்கு இது பாசியா கல்பாசி தூசின்னு சொல்லு ஓகே ஸோ இதெல்லாம் போட்டாச்சு ஏலக்காய் மட்டும் அவங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் போடலை அந்த ஏலக்காய் ஸ்மெல் போட்டாலே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இது கூட வந்து நான் இப்போ வந்து இது சேர்க்கிறேன் இதெல்லாம் வந்து இது கூட நீங்கள் வேணும்னா கசகசா முந்திரி பருப்பு எல்லாமே போட்டுக்கலாம் நான் போடுவேன் அவங்க போட மாட்டாங்க சரி இதை அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு நல்லா அனுப்பிட்டா ஏன் வாய்ஸே வர மாட்டேங்குது சாப்பிடல மதியம் பொண்டாட்டி சோறு போடலாம் ஹலோ மனசாட்சியுடன் பேச வேண்டும் மதியம் கீரை கடைஞ்சதுனால கம்மியாக தான் சாப்பிட்டாங்க எப்போவும் நான்வெஜ் எதிர்பார்த்தா எப்படி வாரம் ஃபுல்லாக காய்கறியாக தின்னுட்டு இந்த லாக்டவுனில் என்ன வச்சு லாக் பண்ணுறாங்க அழகாக ஆஃபீஸ் போயிட்டு இருந்தப்போ டெய்லி மீனாக தின்னுட்டு இருந்தேன் கடையில் தான் சாப்பிடக்கூடாது சரி ஓகே இப்போ வந்து இதில் ஊற்றிக்கிறாங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த ஜாரை லைட்டாக கழுவி ஊற்றி மஞ்சள் பொடி போட்டாச்சு காரத்துக்கு தேவையான வத்தல் பொடி ரொம்ப ஜாஸ்தியாக போடலை பிகாஸ் எல்லாருமே நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் நல்லா ஊரில் நல்லா தவிடும் நான் என்னை ரோஹித்தையும் சொன்னேன் ம் கொஞ்சம் ஓகே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் தேங்காய் கெட்டு போன மாதிரி இல்லை அதெல்லாம் இல்லை காலையில் திருவுன தேங்காய் தான் ஸோ பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக எம்மையாக இருக்குது நல்ல வாசனையும் இருக்குது இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஓகே கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னா நாளைக்கு வந்து வச்சு சாப்பிடுவோம் சூப்பர் ஐடியாவில் ஆமாங்க அந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிக்கனமாக இருக்க முடியுமோ இருங்க பழைய குழம்பா வச்சு கொடுத்துட்டு இருக்கா அப்படியெல்லாம் இல்லையே நான் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக தான் குழம்பு வைக்கிறேன் சமைக்கிறது
டேஸ்டா இருக்கா? உப்பு காணாது. சரி. கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வாசனை எல்லாம் சூப்பரா இருக்குது. பார்க்கிறதுக்கும் கலர்ஃபுல்லா இருக்குது. இதே மாதிரி எம்மியா இருந்தா நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா மாதிரியே இருக்கு. இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக்கர்ல ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இறக்கிட்ட குருமா ரெடி. லாஸ்ட் மல்லி இலை போட்டுக்கலாம். ஓகே, ரெடி ஆனதும் காட்டுறோம். இப்போ வந்து சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆனதும் நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலாக டேஸ்ட் பார்த்துட்டேன். இது சப்பாத்தி கூட எப்படி இருக்குது அப்படின்னு வச்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ரோஹித்துக்கு டேஸ்ட் பார்க்க கொடுக்கலாம். அவன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஸோ சப்பாத்தியை வந்து பிச்சு போட்டிருக்கேன். கொஞ்சம் கிரேவி வச்சு அவன்கிட்ட கொண்டு கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவான். இப்போ ரோஹித் சார் வந்து டேஸ்ட் பார்க்க போகிறாங்க. ஆ ஓகே, சாப்பிட போகிற. சாப்பிட்டு பார்த்து எப்படி? ரைட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் வச்சு சாப்பிட்ணும். ஆஹா, அப்பா வச்ச கிரேவியை தொட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா தொடு, நல்லா டிப் பண்ணு. ஏய், நல்லா டிப் பண்ணு. வெரி குட். எப்படி இருக்கு? யம்மி சொல்லு. வெரி குட், குட் பாய். ஸோ அவ்வளோதான், நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு ரோஹித்தே சொல்லிட்டான். நானும் ஒரு வாய் டேஸ்ட் பார்த்துறேன். அம்மா ஒரு வாய் சாப்பிட்றேன். சூப்பர், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் வச்சேன்னா கொஞ்சம் வந்து இதை விட கெட்டியாக வைப்பேன். மற்றபடி எல்லாமே ஓகே. ஸோ இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பாய் ஃப்ரம் காயத்ரி. பாய் ஃப்ரம் ஹே, பாய் ஃப்ரம் ரோஹித் சொல்லு. பாய் ஃப்ரம் கிஷோர். பாய் ஃப்ரம் பாப்பா. பாப்பா இப்போ தான் தூங்கி எழுந்தா, நைட் ஷிஃப்ட்டுக்கு ரெடி ஆயாச்சு. ஓகே பாய், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணுறேன். டேக் கேர், ஸ்டே சேஃப்.